லிஸ்டர்ஸ் அவருங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க. முடியலடா, என்னால் முடியலை. இங்கே வெஸ்ட்மின்ஸ்டர் பக்கமாக பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்காங்க. உள்துறை அமைச்சர் வேறு ராஜினாமா பண்ணிட்டாரு. ஆவுன்னு பார்த்தா எதுவுமே சரி வர மாட்டேக்கு. பட்ஜெட்டில் துண்டு விழுகுது. துண்டு விழுந்த பட்ஜெட்டை எந்திரிச்சு எழுப்பி நிப்பாட்டிடலாமா அப்படின்னு பார்த்தா அதில் வேறு பிரச்சனை வருது. டேக்ஸ் கட் அப்படிங்கிறதும், கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படிங்கிறது, இப்படி பல பிரச்சனை வந்ததுனால முடியலைன்னு சொல்லிட்டு லிஸ்டர்ஸ் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஸோ லிஸ்டர்ஸ் அவர்களுக்கு பிறகு அடுத்த பிரைம் மினிஸ்டர் யார் அப்படிங்கிறது இன்னும் தேர்வு செய்யப்படவில்லை. அதுக்கு அதுவரை லிஸ்டர்ஸ் அவர்கள் தான் பிரைம் மினிஸ்டராக இருப்பாங்க இங்கிலாந்தில். ஸோ இங்கிலாந்தினுடைய நிலைமை வேறு எந்த நாட்டுக்கும் வரக்கூடாது. அவன் பிரச்சனையை பார்க்குறதுக்கே இங்கே முடியலை. இதில் இங்கிலாந்து அடுத்தவன் பிரச்சனையை ரொம்ப பெரிய அளவில் பார்த்தாங்க. குறிப்பாக உக்ரைன் பிரச்சனையை ரொம்ப பெரிய அளவில் பார்த்தாங்க. உக்ரைனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டுக்காக, உக்ரைனில் போர் எப்படி நடக்குது அவங்களுடைய சப்போர்ட்டுக்காக இங்கிலாந்தினுடைய மக்கள் அவங்களுடைய வரிப்பணத்தை செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு தகுந்தது போல் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவங்களுடைய கர்மாவாக அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பலவிதமான சோஷியல் மீடியா மெசேஜஸ் நம்மளால் பார்க்க முடியுது. எது எப்படி இருந்தாலும் யூகேயில் நடக்கக்கூடிய ஒரு அரசியல் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப எல்லா நாடுகளுமே உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த பிரைம் மினிஸ்டராவது கொஞ்ச நாள் நீடித்து இருப்பாரா, இல்லை போரிஸ் ஜான்சன் அவர்கள் லிஸ்டர்ஸ் அவர்கள் மாதிரி சீக்கிரமாக அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ 1.5 மாதம் தான் ஆகியிருக்கிறது லிஸ்டர்ஸ் அவர்கள் அவங்க பிஎம்ஆ பதவியேற்ற பிறகு. ரொம்ப ஷார்ட்டாக ஒரு பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. இதுலேருந்தே தெரியுது யூகேனுடைய இன்ஃப்ளேஷன் ரேட், அங்கே மக்களுடைய அவதி, அந்த பார்ட்டி அரசியல் கட்சிகளுடைய பலவிதமான பிரச்சனைகள். இதை இன்னொரு கேஸ் ஸ்டடியாக நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. பார்க்கலாம், இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு காணொலியில் பார்க்கலாம். ஸோ நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் கேட்டாங்க பார்த்தீங்களா, இந்தியாவுக்கு எவ்வளோ ரூபாய்க்கு கச்சா எண்ணெய் கொடுத்தீங்களோ அதே விலைக்கு எனக்கு கச்சா எண்ணெய் தரணும் அப்படின்னு சொல்லி அதுதான் இப்போ ஹாட் டாப்பிக்காக ஓடிட்டுருக்கு. பாகிஸ்தானுடைய மினிஸ்டர் சொல்லி 2-3 நாள் ஆயிடுச்சு, ஆனால் இப்போ தான் அது வேர்ல்டு லெவலில். அது எப்படி நீங்கள் வாங்குவீங்க? உங்களுடைய பிரைம் மினிஸ்டர், அதாவது இம்ரான்கான் அவர்கள் முன்னாள் பிரைம் மினிஸ்டர், இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தொடங்கும் போது நேராக ரஷ்யாவில் இருக்கார். எல்லாரும் சொன்னாங்க, அமெரிக்காவும் சொன்னாங்க, நீங்கள் ரஷ்யாவுக்கு போக வேண்டாம் இம்ரான்கான் அவர்களே, இதனால் பல பிரச்சனைகள் பாகிஸ்தானுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த எதிர்ப்பு எல்லாமே மீறியே இந்த முன்னாள் பிரைம் மினிஸ்டராக இருந்த இம்ரான்கான் அவர்கள் ரஷ்யாவுக்குள்ளே போன உடனே இந்த யுத்தம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஸோ இந்த யுத்தம் ஆரம்பித்த உடனே ஐஎம் எக்ஸைட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இம்ரான்கான் அவர்கள் ஒரு பதிவு பண்ணுறாரு. அது உலக அளவில் மறுபடியும் ஒரு டாக்காக மாறிச்சு. ஸோ இவர் ரஷ்யா கூட தான் இருக்கார், இணக்கமாக இருக்கார், மேற்குலகத்தை இவர் பார்த்துக்கொள்ளவே மாட்டேங்க, அமெரிக்கா பத்தி அவருக்கு துளியும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி இம்ரான்கான் அவர்களுடைய ஆட்சியின் போது பலவிதமான களங்கங்கள் அப்படிங்கிறது இம்ரான்கான் மீது வீசப்பட்டது. உடனே இம்ரான்கான் அவர்களுடைய ஆட்சியும் கவிழ்க்கப்பட்டது, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. உடனே இம்ரான்கான் அவர்கள் என்ன சொன்னார்னா, எப்பா இதுக்கு காரணம் மேற்குலகம் தான், நான் மதிக்கவே மாட்டேன், அவங்க தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு பினாமி அரசாங்கம் தான், மேற்குலகம் என்ன சொல்லுதோ அதை கேட்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக தான் பாகிஸ்தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதே பாகிஸ்தானில் இப்படி ஒரு பிரச்சனை, ஆயில் பிரச்சனை அப்படிங்கிறது வந்திருக்கு, அதில் இந்தியா வேறு கூட்டு சேர்த்துருக்காங்க. அமெரிக்கா இதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்க போகிறாங்க, ரஷ்யா இதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்க போகிறாங்க, எல்லாமே கொஞ்சம் ட்விஸ்டாக தான் இருக்குது. பார்க்கலாம் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக உக்ரைன் தான். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் விண்டர் வரப்போகுது. விண்டருக்காக உக்ரைனில் இருக்கக்கூடிய எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகுங்க அப்படிங்கிற அறிவிப்பை ஜெலன்ஸ்கி அவர்கள் கொடுத்துட்டாரு. இது ஒரு போர் அறிவிப்பு அப்படின்னு கூட சொல்லலாமே. ஏன்னா இந்த விண்டர் அப்படிங்கிறத அவங்க சமாளிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் நாட்கள் அவங்களால ரொம்ப பெரிய அளவில் தாக்குப்பிடிக்க முடியும். ஆனால் இந்த விண்டரை உக்ரைன் மக்களால், உக்ரைன் அரசாங்கத்தால் சமாளிக்க முடியலைன்னா கண்டிப்பாக ரஷ்யா கூட இணக்கத்துடன் சென்று தான் ஆக வேண்டும். வேறு வழியே கிடையாது. வேறு எந்த நாட்டாலையும் உக்ரைனை காப்பாற்ற முடியாது. ஏன்னா பல நாடுகளுக்கு இதே பிரச்சனை இருக்குது. இப்போ யூகேல லிஸ்டர்ஸ் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டாங்க. ஃப்ரான்ஸில் பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டுருக்கு. இந்த பக்கமாக பார்க்க போனால் மோல்டோவா, போலந்து. மோல்டோவாக்கு தேவையான கரண்டையே யாரால் கொடுக்க முடியல, உக்ரைனால் கொடுக்க முடியல. போலந்து அப்படின்னு சொல்லும்போது சவுத் கொரியா கூட நிறைய விதமான டிஃபென்ஸ் டீலை அடிக்கடி போட்டுக்கிட்டே இருந்தாலும் போலந்துக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது, அடுத்ததான் நாம தான் டார்கெட்டாக இருப்போம், ரஷ்யாவினுடைய டார்கெட். ஸோ சீக்கிரமாக நம்ம விழிப்படைந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுடைய காய் நகரத்தில் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு தேவை உக்ரைன் அந்த விண்டரை சமாளிக்கணும். அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற பல வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள் உக்ரைனுடைய அரசாங்கம்.
கிடையாது. பட் உலக அரசியலில் இது ஒரு ஹாட் டாபிக்காக பார்க்கப்படுகிறது. ஈரான் எப்படி பார்த்தாலும் ரஷ்யாவுக்கு எதையாவது ஏற்றுமதி பண்ணிடுவாங்கப்பா அப்படிங்கிற கன்சிடரேஷனில் எல்லாரும் இருந்துட்டு இருந்தாங்க. அமெரிக்கா சொன்னாங்க, நிறைய நாடுகள் சொன்னாங்க, நிறைய உளவு பிரிவுகள் சொன்னாங்க. இப்போ ஈரானே சொல்லிடுச்சு, ஆமாம் நாங்கள் ரெடியாக இருக்கோம், ரஷ்யாவுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொன்னதுனால ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஒட்டுமொத்தமான பாராளுமன்றம் எல்லாருமே சேர்ந்து ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடை அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இனிமே ஈரானால் ரஷ்யாவுக்கு எது செய்ய முடியாது, ஏற்றுமதி செய்ய முடியாது, குறிப்பாக இராணுவ ஏற்றுமதி அப்படிங்கிறது செய்ய முடியாது. அப்படி ஏற்றுமதி செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அசட்ஸ் எல்லாமே ஃப்ரீ செய்யப்படும். அகெயின் ஈரானுடைய அசட்ஸ் எல்லாமே ஃப்ரீ செய்யப்படும். கிட்டத்தட்ட 40 வருடங்களாக ஈரானுக்கு இதே ஒரு நிலைமை தான். ஒரு தடவை அப்படியே போடுவாங்க பொருளாதார தடையை, மறுபடியும் ரிலீஸ் பண்ணுவாங்க, மறுபடியும் பொருளாதார தடை போடுவாங்க, அவங்களுடைய அசட்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. இப்படி தான் ஈரானுடைய வாழ்க்கை போயிட்டே இருக்குது. இப்படி ஒரு வாழ்க்கையில் தான் ஈரானும் ட்ரோன்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ட்ரோன் ஒரு 230 ட்ரோனை ரஷ்யாவுக்கு இவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பல நாடுகள் சொல்கிறாங்க. எப்படி ராசா இது என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி ஈரான் கேட்க, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் சொல்ல, டோட்டலாக நீ ட்ரோனை கொடுத்துட்டப்பா அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டாங்க. அந்த முடிவு காரணமாக இப்போ ஈரானுக்கு பொருளாதார தடையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேலே அசுரத்தனமாக இனிமேல் ஈரான் ரஷ்யாவுக்கு உதவ போகிறாங்களா, இல்லை எகெயின் மறுபடியும் பொருளாதார தடை போட்டுருவாங்க அப்படிங்கிற பயத்தில் ஈரான் இருக்க போகுதா, ஒரு கேள்வி தான். சீக்கிரமாக பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். அடுத்ததாக மார்ஷியல் லா அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ஒட்டுமொத்தமாக அந்த 4 ரீஜியன்லையும் ரஷ்யா கொண்டு வந்துட்டாங்க, புட்டின் அவர்கள் கொண்டு வந்துட்டாங்க. அப்படி கொண்டு வந்ததுனாலையோ என்னவோ இப்போ பல நாடுகள் இந்த ஒரு சட்டத்தை நீங்கள் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய ராணுவ வீரர்கள் உள்ளே நுழைவது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இங்கே தடைப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல நாடு எங்களுக்காக உதவி செய்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க, ஆனால் இந்த மார்ஷியல் லா வழியாக புட்டின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கேமை விளையாண்டிருக்காரு. இதை உலக நாடுகள் கண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் புட்டின் அவர்களுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கில் இந்த மார்ஷியல் லா அப்படிங்கிறதும் அடக்கம். அங்கே இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகள், அதாவது இப்போ ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் எதுவுமே செய்யப்பட மாட்டார்கள். ஆனால் உக்ரைனுக்கு ஆதரவாக யாராவது அங்கே இருந்தாங்க அப்படின்னா விசாரணை இன்றி கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மார்ஷியல் லா அப்படிங்கிறது இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு அந்த 4 ரீஜியனில் இருக்க போகுது அப்படிங்கிறதும் சரியாக தெரியல. இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் சிறப்பு அப்படிங்கிறது எல்லாமே மெடிசினில் குழந்தைகளுக்கு சிறப்பு அப்படிங்கிறது கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒரு 99 குழந்தைகள் இறந்துட்டாங்க, எல்லாமே கிட்னி ஃபெயிலியர். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பல மருந்துகள் அப்படிங்கிறது இவங்களுடைய ஆய்வு பட்டியலில் இருந்தது. அதில் குறிப்பாக கப் சிரப் அப்படிங்கிறது இருந்தது. அந்த கப் சிரப்பை தயாரித்த நிறுவனம் இந்தியாவினுடைய நிறுவனம் தான், மெய்டன் அப்படிங்கிறது அந்த நிறுவனத்தினுடைய பெயர். ஸோ டோட்டலாக இன்றைக்கி இந்தோனேஷியா அரசாங்கம் சொல்லியிருக்காங்க, ஆமாம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அந்த 100 குழந்தைகள் இருந்ததற்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம், இந்த மெய்டன் நிறுவனத்தினுடைய எந்த விதமான ப்ராடக்ட்டும் இனிமேல் பப்ளிக்காக கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தடை விதித்திருக்கிறார்கள். ஸோ இந்தோனேஷியா இன்னும் அவங்களுடைய ரிசர்ச் அப்படிங்கிறத செஞ்சிட்ருக்காங்க. இந்த ஒரு மருந்து தான் காரணமாக இன்னும் வேறு ஏதாவது மருந்துகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அப்படி இருந்தது அப்படின்னா அதற்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன செய்யலாம், இப்போ சிறப்பு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப நாளாக நம்ம என்ன செய்ய முடியாது, பேன் பண்ண முடியாது, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது இருக்கா, இல்லை உள்நாட்டுக்குள்ளே ஏதாவது சிறப்பை தயாரிக்க முடியுமா அப்படிங்கிற பலவிதமான ஆய்வுகளில் ஈடுபட்டிருக்கிறது இந்தோனேஷியா அரசாங்கம். மார்ஷல் லா அப்படிங்கிறத ரஷ்யா உக்ரைனுக்குள்ளே அறிமுகம் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ ஜெர்மனி என்ன சொல்கிறாங்கன்னா, மார்ஷல் பிளான் அப்படிங்கிற ஒரு பிளானை நம்ம என்ன செய்யணும், உக்ரைனுக்கு ஆதரவாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். மார்ஷல் வேற, மார்ஷல் வேற. இந்த மார்ஷல் பிளான் அப்படிங்கிறது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ரஷ்யாவை தனிமைப்படுத்துவதற்கு, உக்ரைனை பாதுகாப்பதற்காக உலக நாடுகள் ஒன்றிணைவதற்கான ஒரு பிளானாக இருக்கலாம். ஸோ இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தலைமைத்துவத்தை யார் தாங்க போறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெர்மனி தான். ஆனால் வேறு நாடுகள் இந்த பிளானை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற கருத்தை இன்னும் சொல்லாதனால ஜெர்மனியுடைய இந்த பிளானுக்கு இன்னும் அதிகமான ஆதரவுகள் கிடைக்கவில்லை. F-35 அமெரிக்காவினுடைய F-35 உதா அப்படிங்கிற ஒரு இடத்துல ரொம்ப பெரிய அளவில் விபத்துக்குள்ளாகிவிட்டது. அதிலிருந்து பைலட் அப்படிங்கிற ஒரு எஜெக்ட் ஆகிட்டார், அவர் சேஃப்டியாக இருந்தார். பட் F-35 அப்படிங்கிற இந்த விமானம் ஏன் விபத்துக்குள்ளானது அப்படிங்கிறதுக்கான விசாரணை செய்து வருவதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. சவுத் ஆப்பிரிக்காவில் வச்சு வர அக்டோபர் 24 அதாவது தீபாவளி அன்று ஒரு பெரிய அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்க போகுது. டிக்ரே மற்றும் எத்தியோப்பியாவுக்கு இடையேயான அந்த அமைதி பேச்சுவார்த்தை தான் நல்லபடியாக நடந்தால் ஆப்பிரிக்க நாடுகளில் கொஞ்சம் அமைதி திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை விட்டால் பலவிதமான பிரச்சனைகள், சுடானாக இருக்கட்டும், டிக்ரே எத்தியோப்பியாவாக இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய வறட்சியாக இருக்கட்டும், பல பிரச்சனைகளில் ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கும்போது இந்த அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட்டாக நம்ம பார்க்கிறோம். அசர்பைஜான் பார்டருக்கு வருகிறார் எரடகன் அவர்கள். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பெரிய ஏர்போர்ட்டை திறந்து வைக்க வருகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எரடகன் அவர்கள் வரும்போது, இல்லாட்டி அவர் வருவதை எதிர்பார்த்திருந்த ஈரான் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய பெரிய ட்ரூப்ஸை அனுப்புகிறாங்க. இவ்வளோ ட்ரூப்ஸை ஒரே நேரத்தில் அசர்பைஜானுடைய அந்த எல்லைக்கு அனுப்புனதே கிடையாது. எதுக்காக இப்போ ஈரான் அவங்களுடைய ட்ரூப் அனுப்பி
அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராணுவ ட்ரில்லுக்காக மட்டும்தான்ப்பா அனுப்பியிருக்கோம், இதுக்கு பின்னாடி வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஈரான் தெரிவித்திருக்கிறது. சீனாவினுடைய மிலிட்டரி தான்ப்பா அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு எதிரி. சீனாவினுடைய மிலிட்டரியை உடனே கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் ஒரு சர்வே அப்படிங்கிறது எடுக்கப்படுது. அந்த சர்வேயில் ஈடுபட்ட எல்லா மக்களும் சொல்லியிருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இதுதான். ஸோ இதே சீனா பற்றி இன்னொரு செய்தியும் வந்திருக்கு. 2023 கண்டிப்பாக சீனா தைவான் பிரச்சனை இருக்கும், அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை மையம் காண்பித்து ஏய் 2023 உன்னை நான் அடிச்சிருவேன், உடனே அமைதி பேச்சுவார்த்தைக்கு வா அப்படின்னு சொல்லி சீனா தைவானை மிரட்டுவாங்க அப்படின்னு சொல்லி தைவானும் இன்று அறிவித்திருக்கிறது. என்னதான் உருட்டினாலும் மிரட்டினாலும் எங்களுடைய நாடு தனிமையான நாடு தான், நாங்கள் கண்டிப்பாக ஜனநாயக நாடாக தான் இருப்போம், எங்களை கம்யூனிச நாடு இல்லாட்டி கம்யூனிச சித்தாந்தத்துக்குள் எங்களை அடைக்க முடியாது, நாங்கள் தனியான நாடு தான், ஒன் சீனா பாலிசியில் தைவான் அப்படிங்கிற ஒரு நாடே கிடையாது, தைவான் தனி நாடு அப்படிங்கிறத இன்னைக்கும் தைவான் அறிவித்திருக்கிறது. சிரியாவில் உள்ள முகாம்களில் இருக்கக்கூடிய 40 பெண்கள் மற்றும் 15 குழந்தைகள் அப்படிங்கிறவங்களை பிரான்ஸ் அனுமதித்திருக்கிறது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பிரான்ஸ் அவங்கள போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லி பலவிதமான பிரச்சனைகளை செய்திருந்தார்கள், இப்போது அதற்கான அனுமதி அப்படிங்கிறது கிடைத்திருக்கிறது. கத்தரில் வேர்ல்டு கப் அப்படிங்கிறது நடக்க போகுது, அந்த வேர்ல்டு கப் ஸ்டேடியத்தை செய்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சீன நிறுவனம். ஸோ இப்போது ஒரு பெரிய டாக் நடந்துட்டுருக்கு அப்படின்னா அது இஸ்லாம் நாடுகளுக்கிடையே ஒரு பெரிய கோபத்தை கூட ஏற்படுத்தியிருக்கணும். ஆனால் கோபப்படுவாங்களா அப்படிங்கிறத நான் சொன்ன பிறகு நீங்களே கருத்தாக வந்து சொல்லுங்களேன். அந்த வேர்ல்டு கப்புக்கான ஸ்டேடியத்தை உருவாக்கியதும் உய்குரின மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இஸ்லாமியர்கள் தான், அவங்களும் உய்குரின மக்கள், சீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், சிங்ஜியாங் பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள். அவங்களால துவா செய்ய முடியுமா, ப்ரே செய்ய முடியுமா அப்படின்னா ப்ரேயர்லாம் பண்ண முடியாது. அவங்களால குரான் வாசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் வாசிக்க முடியாது. அவங்களால மத சடங்குகள் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. அவங்களால இஸ்லாமிய முறைப்படி இருக்கக்கூடிய ஆடைகளை உடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் முடியாது. இப்படி எதுவுமே செய்ய முடியாத ஒரு இக்கட்டான நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உய்குரின மக்கள் அவங்கள கைது பண்ணி அவங்கள ஒரு சிறைச்சாலையில் அடைப்பாங்க. அவங்க சீனாவுக்கு எதிராக பேசிட்டாலோ இல்லாட்டி மத சடங்குகள் ஏதாவது செஞ்சிட்டாங்களோ இஸ்லாம் முறைப்படி ஏதாவது செஞ்சாலோ அவங்க உடனே எங்கே செய்வாங்க, தனிமையான ஒரு சிறையில் அடைக்கப்படுவார்கள். அப்படி அந்த தனிமையான சிறையில் அடைக்கப்படுவதற்கு முன்னாடி அவங்களுடைய முடி அப்படிங்கிறதெல்லாம் மொட்டையடிக்கப்படும். அவங்க வந்து எந்த விதமான மத நூலும் வாசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இரவிலும் வெயிலிலும் போட்டு வாட்டி வதைக்கப்படுவார்கள். அப்படி ஒரு சிறைச்சாலையை டிசைன் பண்ண எந்த நிறுவனமோ அதே நிறுவனம் தான் கத்தரில் இருக்கக்கூடிய அந்த வேர்ல்டு கப் அதனுடைய அந்த ஸ்டேடியத்தை டிசைன் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இஸ்லாம் நாடுகளுக்கு வந்த சோதனையை பார்த்தீங்களா. ஸோ சீன நிறுவனத்தினுடைய இந்த ஒரு ஆக்டிவிட்டியை இஸ்லாம் நாடுகள் எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற குரலும் நிச்சயமாக அந்த ஸ்டேடியத்தை அந்த நிறுவனம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு குரலும் உயர்ந்து வருகிறது. பார்க்கலாம் வேறு ஏதாவது நாடுகள் இப்படி ஒரு பாகிஸ்தான் மலேசியாலாம் இருக்காங்க ஏதாவது சொன்னால் நல்லா இருக்கும். அவங்களுடைய கருத்துக்காக நாமும் காத்திருப்போம். ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் விவாகரத்து வாங்கலாம், ஆனால் இப்போ தாலிபன்களுடைய ஆட்சி வந்த பிறகு விவாகரத்து வாங்குவது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நீண்ட நெடிய ப்ரொசீஜராக இருக்குது. பெண்களுக்கு பொதுவாக விவாகரத்து அப்படிங்கிறதே கிடைக்காம இருக்கான். அதே பெண்கள் எங்களுடைய வாழ்க்கை இங்கே நரகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பல செய்திகளிலும் அவங்களுடைய ஒரு பெரிய ஒரு மனக்குமரலை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் ட்ரக்கர் அங்கே போயிருக்காரு, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே நன்மையும் தீமையும் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம பார்க்கக்கூடிய தாலிபன்கள் ஒரு பக்கமாக கொடூரமான தாலிபன்களாக காண்பிக்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் நல்லவர்களும் இருப்பார்கள். ஸோ எந்த ஒரு மதமாக இருக்கட்டும், ஜாதியாக இருக்கட்டும், நாடாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நல்லவர்களும் கெட்டவர்களும் மிக்ஸ் ஆகி தான் இருக்காங்க. ஒரு பர்டிகுலராக இவ்வளோ பேரை வச்சு எல்லாரையுமே இட போட்டுற முடியாது அப்படிங்கிறதுக்கு இப்போ தமிழ் பட்சமும் தமிழ் ட்ரக்கர்களுடைய அந்த வீடியோவும் சாட்சி அப்படின்னு சொல்லலாம். ஜெர்மனியில் உக்ரைன்லேருந்து வரக்கூடிய அகதிகள் இருப்பாங்கள்ல, அவங்கள தங்க வைப்பதற்கான ஒரு அகதிகள் முகாம் அப்படிங்கிறது கட்டப்பட்டிருந்தது. அந்த முகாமில் தீ விபத்து ஏற்பட்டு ஒட்டுமொத்தமான முகாம் அப்படிங்கிறது தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது. பிரிக்ஸ் மாநாடு அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு தெரியும், பிரிட்டன், ரஷ்யா, இந்தியா மற்றும் சவுத் ஆஃப்ரிக்கா இப்படின்னு சொல்லி பல நாடுகள், சீனாலாம் இருக்காங்க. ஸோ இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் நாங்களும் இணைவதற்கு தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா சொன்னாங்கிற செய்தியை சவுத் ஆப்பிரிக்கா சொன்னாங்க. ஸோ இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பேண்ட் செய்யப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு சீனா அதற்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பு எக்ஸ்பேண்ட் செய்யப்பட்டால் நிச்சயமாக அது ஆசிய நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக மாறும். துருக்கியினுடைய சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது அவங்களுடைய இன்ஃபிளேஷன் 84% இருப்பதால் அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணலாமா அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருக்காங்க. யூகே பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இன்ஃபிளேஷன் 40 இல்லாத அளவுக்கு ரொம்ப கொடூரமாக உயர்ந்திருக்கிறது. இப்படி பல பிரச்சனைகள் யூகே தத்தளிக்கும் போது பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாரு. அடுத்தடுத்ததாக என்ன நடக்கும், அடுத்தடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம தமிழ் விதையில் பார்க்கலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம தமிழ் விதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.